வெல்கம் டு யாவரும் கேளு. நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் அல்டிமேட் அதனுடைய எபிசோட் 2 ரிவ்யூ, ஓட்டிங் ஸ்டேட்டஸு, யார் வெளியில் போவா, அதெல்லாம் பார்ப்போம். முதல்ல வந்து யார் யார் நாமினேட் ஆகியிருக்கா. நேற்றுக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது, அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் யார் யார் நாமினேட் ஆகியிருக்காங்கிறத முதல்ல பார்த்துருவோம். கேப்டன் ஷாரிக் அதனால் அவரை நாமினேட் பண்ண முடியாது. ஸோ நாமினேட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வனிதா. வனிதா விஜயகுமாருக்கு அதிகமான ஓட்டு, எல்லாருமே மேக்ஸிமம் வனிதாவுக்கு தான் போட்டாங்க. ஸோ அதனால் அவங்க நாமினேட் ஆனாங்க. ரெண்டாவது அதிக ஓட்டு வாங்கினது சுரேஷ் சக்கரவர்த்தி. மூணாவது ஜூலி. நாலாவது அபிநய் நாமினேட் ஆனார். அஞ்சாவது அனிதா சம்பத். ஆறாவது கவிஞர் ஸ்னேகன். ஏழாவது சுருதி பெரியசாமி. எட்டாவது நிரூப். இவங்க எட்டு பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த எட்டு பேரில் யார் ஓட்டில் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நிரூப் நம்பர் ஒன்னாக இருக்கார். ஏன்னா நிரூப் வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஃபைனலிஸ்டாக இருந்தவர். அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம். மற்ற போட்டியாளர்களோட ரசிகர்கள் கூட நிரூப்பு கோட்டு போடுவாங்க. ஸோ நிரூப் நம்பர் ஒன்னில் இருக்கார். ரெண்டாவது இடத்துல அனிதா. அனிதா இந்த முறை ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப நல்லா நடந்துக்கிறதுனால அனிதாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ பழைய ஃபேன்ஸும் இருப்பாங்க. சே நம்பர் டூ அவங்க. மூணாவது இடத்துல ஸ்ருதி. ஸ்ருதிக்கு வந்து போன தடவை சீக்கிரமே இவங்களை வெளியில் அமுச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ரசிகர்கள்ட்ட இருக்குது. ஸ்ருதியை பிடிச்சிருக்கு ரசிகர்களுக்கு. அதனால் வந்து மூணாவது இடத்துல ஸ்ருதி. நாலாவது இடத்துல நம்முடைய அபிநய். அபிநய் இருக்கார். அஞ்சாவது இடத்துல இவங்க இருக்காங்க, ஸ்னேகன் இருக்கார் கவிஞர். ஆறாவது இடத்துல சுரேஷ் சக்கரவர்த்தி. ஏழாவது இடத்துல வனிதா. எட்டாவது இடத்துல ஜூலி. ஸோ உள்ளதுலேயே டேஞ்சர் ஜோனில் ஜூலியும் வனிதாவும் இருக்காங்க. ஏன் வனிதா எட்டாவது இடத்துல இருக்காங்கன்னா, அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த வீட்டோட ஓனர் மாதிரி அவங்க திமிராக நடந்துக்கிறாங்க. சமையல் மட்டும் பண்ணுறாங்க, அது நல்லா பண்ணுறாங்க. முட்டை தொக்கு பண்ணுறேன் அப்படின்னு முட்டையை வேக வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. மற்றபடி டாஸ்க்குன்னு வர்றப்ப நான் பண்ண மாட்டேன், அடம் பிடிக்கிறாங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முதல்ல இது வந்து ஒரு 18+ ஷோ, ஓடிடிங்கிறப்ப இது வந்து அடல்ட்டு கண்டென்ட்டு. டிவியில் வந்தால் இந்த மாதிரிலாம் பேச முடியாது. ஓடிடியில் வர்றப்ப அவங்க சில கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட்லாம் பேசினாங்க. அதாவது கடிச்சுக்கோ குடிச்சுக்கோன்னு ஒரு டாஸ்க்கு. அதில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே வில்லங்கமான கேள்வி. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு எல்லோரும் பதில் சொல்லணும். அந்த பதில் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பாவக்காய் ஜூஸை குடிக்கணும், இல்லைன்னா இதை கடிச்சிக்கணும். அந்த இது சிப்ஸ் இருக்கும், அதை கடிச்சிக்கணும். ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. முதல்ல இந்த டாஸ்க்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டதே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நிரூப் தான் கரெக்டாக சொன்னார். அதுக்கப்புறம் அது உள்ளே போய் கன்ஃபெஷன் ரூமில் போய் பிக் பாஸ் சொல்லி அனுப்புனார், இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் ஒன்று இந்த இதை பண்ணதில்லை அப்படின்னு. உதாரணத்துக்கு, இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் ஜெட்டி போடுறப்ப கீழே விழுந்ததில்லை, நான் விழுந்திருக்கேன் அப்படின்னா எல்லோரும் விழுந்திருக்காங்களா விழுகலையான்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின், அதுதான் பிரச்சனையாச்சு. மற்ற கேள்விகளும் அப்படி தான் இருந்தது. பட் அதில் ஒரு கொஸ்டின் வந்தது, பாலாஜி இதை நான் படிக்க மாட்டேன்னு கொடுத்துட்டார் தாடி பாலாஜி. ஸோ அவங்க அவர் படிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே மற்றவங்களுக்குலாம் ஒரு ஆர்வம் வந்துருச்சு, அதில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் அதை பார்க்குறப்ப பார்த்தா அதில் என்ன கேள்வி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து காண்டமை வந்து பலூனாக ஊதி விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், நான் ஆட்டத்தை விட்டு வெளில போகிறேன், குழந்தைங்கள்லாம் அந்த ஷோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வனிதா எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அவன் மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் நிரூப்புக்கும் வனிதாக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட்டு சண்டையாயிடுச்சு. இது வந்து டேபுவான சப்ஜெக்ட்லாம் நம்ம உடச்சி பேசணும், குழந்தைங்களாம் யாராக இருந்தாலும் இது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நிரூப் சொல்ல, இது நான்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, இங்கே நான் விளையாடலாம் வரல, இங்கே நானாக இருக்க தான் வந்திருக்கேன், இங்கே நான் டாஸ்க்கை கரெக்டாக விளையாட தான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ வாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அடுத்த கேள்வி கேட்குறப்போ உள்ளே வந்தாங்க. அப்போ வந்து ஷாரிக்கு கேப்டன் வந்து, நீங்கள் அப்படிலாம் வரக்கூடாது, இஷ்டத்துக்கு போயிட்டு இஷ்டத்துக்கெலாம் வரக்கூடாது. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, நிரூப் என்ன சொன்னார்னா, நாங்கள்லாம் உட்காந்து விளையாடுவோம், இவங்க இஷ்டத்துக்கு போவாங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, உள்ளவெல்லாம் என்ன மூணா கூணாவா அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அதெல்லாம் அலவுடு, ஏன்னா இது வந்து ஓடிடி, இது வந்து அடல்ட் கண்டென்ட் உள்ள ஷோ. அந்த மாதிரி போச்சு. அதில் வந்து பாலாஜிக்கும் வனிதாக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து, அப்புறம் வனிதா வந்து வெள்ளக்கொடி காமிச்சு பாலாஜிகிட்ட சமாதானப்படுத்தினாங்க. அதில் அவங்க என்ன ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா, ஸ்னேகன் சொன்னான்னு சொல்கிறான், ஸ்னேகன் என்ன ஆளை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதை பாலாஜி வந்து போட்டு விட்டாப்புல இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஸ்னேகனை வந்து சொல்கிறாங்க, ஸ்னேகன் என்ன சொல்கிறாங்க என்ன ஒன்று.
இல்லை அவர் அப்படி சொல்லலை. ஸ்நேகன் அண்ணன் என்ன சொன்னார்னா, என்ன கேப்டன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு தான் கேட்டார். நீங்கள் போய் வனிதா வெளியில் அனுப்புன்னா அவர் சொல்லலை. அவர் எனக்கு எந்த டைரக்ஷன் கொடுக்கல அப்படின்னு அதை கிளியர் பண்ணிட்டாப்புல. இல்லை நார்மலாக அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க, இதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வியை நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த கடிச்சுக்கோ குடிச்சுக்கோ டாஸ்க்கு தான் ரொம்ப நேரம் போச்சு. அவங்க தீர தீர இதை அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பாவக்காய் ஜூஸையும் இதையும் போட்டு அனுப்பிச்ச வண்ணமாக இருந்தாங்க. அந்த சிப்ஸையும் இவங்க மாறி மாறி எல்லாம் பொய் சொல்லி சிப்ஸை கடிச்சு தின்னுக்கிட்டு இருந்தானுங்க. பாவக்காய் கசக்குங்கிறதுனால உண்மையை சொல்லலை. அதில் ஒரு சில பேர் உண்மையாக இருந்தாங்க. தாமரை மாதிரி ஆட்கள் வந்து உண்மையை விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் தாமரையை வந்து தூண்டி விட்டு சண்டை குண்டி விட பார்த்தாரு சுரேஷ் சக்கரவர்த்தி. ஆனால் தாமரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் என்ன பேசுகிறாரு என்ன பண்ண போகிறாருங்கிறத சூதானமாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அல்வா கொடுத்துட்டாங்க போயா நீ அப்படின்னு. அந்த இடத்துல தாமரை வந்து சூப்பர். அதே மாதிரி தாமரை விசஸ் பாலாஜி நல்லா போச்சு ஒரு டிஸ்கஷன்னு. அந்த டிஸ்கஷனில் வந்து பாலாஜி சொன்னார், நான் உங்களோட ஃபேனு, அந்த இதில் கூட நான் ட்விட்டர் ஸ்பேஸில் கூட நான் எனக்கு தாமரை தான் பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி தாமரையை புகழ்ந்து பேசினார். தாமரை வந்து ஆட்டம் பாம் ஒன்றை வந்து இங்கே உள்ளே அனுப்பிச்சிருக்கானுங்க, நீ இருந்தீன்னா உங்ககிட்டலாம் யாருமே பேச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். யார் சொன்னார் அப்படின்னு கேட்டார். அண்ணாச்சி தான் சொன்னார் கன்னி வெடின்னு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த பேச்சு வந்தது. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க தாமரையும் பாலாஜியும். இவன் தாமரையும் பாலாஜிகிட்ட நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அபிராமி வந்து மலர்களே மலர்களே பண்ணாங்க அந்த லவ் பேர்ட்ஸ் படத்தில், இந்த சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அனிதா வந்து கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து அதான் இந்த இவங்க பிரச்சனை வனிதா அண்டு வனிதா பிரச்சனையில் வந்து இவங்க கருத்து சொல்லணும் அப்படின்னாரு. அதை அப்படியே விட்டுருங்க, தேவையில்லாமல் இப்போ பிரச்சனையை கிளப்பாதீங்கன்னு சொல்லி வனிதா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த முட்டைக்கடதாசின்னு ஒரு போர்டு இருக்கும், அதில் வந்து ஏதோ பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்கன்னு இவங்க சுற்றி எழுதியிருந்தாங்க. அதில் வந்து அனிதா வந்து ஏதோ ஒன்று எழுதினாங்க, அவங்களுடைய கருத்தை எழுதினாங்க. எழுதிட்டு அதில் வந்து அதுக்கு மேலே இவர் வேற எழுதினார், ஐஆம் ஏ காம்ப்ளிகேட்டட் பர்சன் எழுதினாங்க. அதுக்கு மேலே இவர் வேற ஏதோ வார்த்தையை சேர்த்து விட்டார் நம்ம அபிநய். ஸோ அந்த மாதிரி அது இருந்தது. அப்புறம் ஃபுல்லாக போய் தம்மடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஃபுல்லாக போய் செம ஊது. இவெல்லாம் வனிதா வேற உள்ளே போய் செம ஊது. இவன்லாம் அபிநயெலாம் ரவுண்ட் ரவுண்டாக புக விட்றாப்புல. நிரூப்பு செம இழுப்பு, அவன் உயரத்துக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கான் பயங்கரமாக. வனிதா ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டாங்க, நாய் குலைச்சிது. ஸோ அந்த வனிதாவோட நடவடிக்கைகள் யாருக்குமே பிடிக்கல. அதே மாதிரி சுஜா வருணி பெருசாக கண்டென்ட்டே கொடுக்கல, ரொம்ப க்ரிஞ்சாக எனக்கு ஆக்சசரிஸ் வரல இது வரல அது வரலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவை வந்து புலம்பி அலுவாட்சி பண்ணியே அவங்கள தான் கெடுக்கிறாங்க, ஸ்பாயில் பண்ணுறாங்க. பாலாஜி எப்போதும் போல் நேச்சுரலாக இருக்கார். அனிதா ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்காங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி டபுள் மீனிங் ஜோக்காகவே அடிச்சுக்கிட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப வாய் நீளம். அவரெல்லாம் சீக்கிரம் வெளியில் வந்துடுவார். அதாவது அவர் ஃபேக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்குறேன், அதாவது அபிஷேக் என்ன பண்ணானோ அந்த வேலையை தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா அபிஷேக் மாதிரி அவர் ஆர்வக்கோளாறு காமிக்காமல் அந்த வேலையை பண்ணுறாரு. அபிஷேக்குக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ஆனால் அபிஷேகை எல்லாம் வெறுக்கிறாங்க, சுரேஷ் சக்கரவர்த்திக்கு சில பேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஜூலி ரொம்ப அமைதியாக இருக்காங்க, போன தடவை மாதிரி இல்லை, ரொம்ப அமைதியாக மெச்சூர்டாக இருக்காங்க. ஸ்நேகன் யார்கிட்டையுமே பேசலை, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கார். எதனால் அப்படி இருக்காருன்னு தெரில, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக, கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபை பிரிஞ்சுட்டு வந்த சோகமானு தெரில. சுற்றி ஜாலியாக பட்டாசு மாதிரி எல்லாத்தையும் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிருப் கேட்கவே வேணாம், நைட்டும் தூங்குறதில்ல பகலும் தூங்குறதில்ல, ஆனால் அவன் பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருக்கான் நிரூப்பு. அதே தான் இவர் அபிநய் பயங்கர ஹாப்பியாக இருக்கார், செமையாக கடி ஜோக்கெலாம் போட்டு அவர் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க அபிநயா, ஆமாம் அபிராமி செம்ம ஜாலியாக இருக்காங்க, எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு. தாமரை நேற்று சூப்பர், கேட்கவே வேண்டாம் அருமையாக நேற்று அவங்களோட கண்டென்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தாமரையோடது. இதில் வந்து பெருசாக வந்து ஈடுபாடு இல்லாதவங்கன்னா சுஜா வருணி, அவங்க வந்து ஒன்றும் பெருசாக நம்ம மனசை கவரலை, நல்ல கண்டென்ட்டு கொடுக்கல, அவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியலை. தாடி பாலாஜி செம்மையாக ஃபன் பண்ணுறாரு, நல்லா ஜோக் அடிக்கிறாரு, நல்லா காமெடி பண்ணுறாரு. ஷாரிக்கும் பரவாயில்ல, அவனுக்கு சில விஷயங்கள் தெரிலன்னா கூட
மற்றவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், மற்றவங்கலாம் அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், நல்ல பையனாக இருக்கான் அவனும். ஜூலியும் எல்லாரோடையும் நல்லா மிங்கிளாகிறாங்க உட்காந்து, ஏன்னா முதல் நாள் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தாங்க, நேற்றுக்கு எல்லார்ட்டையும் நல்லா பேசி அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக போனாங்க. இவர் சுரேஷ் சக்கரவர்த்தி வாய் நீளம்னாலும் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாரு. இந்த நாடக பாடலாம் அள்ளி வள்ளி திருமணம் நாடகம் அதெல்லாம் பாடி நல்லா அவரும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாரு. இதில் வந்து போய் சுத்தமாக தூங்குனது வந்து வனிதா, எதுவுமே பண்ணல, டோட்டலாக போய் படுத்தாங்க போத்திக்கிட்டு, அப்புறம் நாய் குலைச்சிது, அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்தாங்க. இந்த லெவலில் போயிட்டுருக்கு. இந்த 14 பேரில் வந்து ஒரு 2-3 பேர் ஒன்றுமே பண்ணலை, அந்த மாதிரி தான் போகுது. இதில் ஒரு சில பேர் நல்லா கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து நைட் கேங்னு ஒரு குரூப் இருக்குது, அது யாராருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காமல் ராக்கூத் அடிக்கிற குரூப். அந்த குரூப்போட தலைவர் வந்து நிரூப்பு அபிநய் ஷாரிக்கு அபிராமி. இந்த குரூப்பு இதில் வந்து அப்பப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி வருவார், தாமரையை வேற கூப்பிட்ருக்கானுங்க. ஸ்னேகன் ஒரு குரூப் வச்சுட்டு உட்காந்துருந்தார். ஸ்னேகன் சுஜாவர்ணிலாம் ஒரு குரூப்பாக இருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் ரெண்டு குரூப்பும் ஒன்றாயிடுச்சு, ஒன்றா வந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. இன்னும் கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்லாம் வரும். ஸோ வீக்கெண்டு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஏற்கனவே காண்டம் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்போ அந்த பிரச்சனை பெருசாக வரும். கமல் சார் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது அடுத்து வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பணுங்க. இது அல்டிமேட்டுங்கிறது கொஞ்சம் அந்த ஓடிடிங்கிறதுனால செமையாக தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் டாஸ்க்லாம் எப்படி கொடுப்பாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. டாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா இன்னும் வியூவர்ஷிப் அதிகமாகும். இப்போவே நிறைய பேர் ஹாட்ஸ்டாரை வந்து நம்ம இது பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுங்கிற லெவலுக்கு ஆரம்பத்திலேயே இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்கங்கிறது மிகையாகாது, அது உண்மை. நல்லா போகுது ஷோ.